वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः. பொதுவாக ஆகாசமானது பிரத்யக்ஷம் அப்படின்ட்டு சுவாமி சாதிச்சத பார்த்தோம். இப்போ அவன் பேர்ல அவ ஆக்ஷேபிக்கிறான் வைசேஷிகள்னா, இது எப்படி ஆகாசமானது பிரத்யக்ஷம்னு நீ சொல்ல முடியும்? ஏன்னா எதையுமே இந்திரியங்கள்னாலதான் கிரகிக்கிறோம் லோகத்துல. இந்திரியங்கள் இல்லாம நம்மளால கிரகிக்கவே முடியாது. அதனால அந்த இந்திரியங்கள்லாம் என்ன பண்றதுன்னாக்க, பிரத்யக்ஷமோ அல்லது ஸ்பரிஷமோ எதுவா இருந்தாலும் சரி, நமக்கு வஸ்துக்களை அது காமிச்சு கொடுக்கறது, இதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்திரியங்கள் எப்படி பிரவர்த்திக்கிறதோ அதை வச்சுட்டுதான் நாம எல்லாம் சொல்றோம். இப்ப இந்திரியங்கள் வந்து ஆகாசத்தை பிரத்யக்ஷமா காமிக்கிறதா, அதற்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு அவ கேக்குறான். சுவாமி அதை பட்டியலிட்டு கேக்குற, அவ கேக்குறதா இந்திரியங்கள் ஆறு அப்படின்னு. பொதுவா ஞானேந்திரியங்கள் அஞ்சு, மனசு ஒண்ணு. ஏன்னா கர்மேந்திரியங்களை இங்க எடுத்துக்க வேண்டாம், கர்மேந்திரியங்கள் வந்து அது வெறும் வேலை செய்யறதுக்கு தான் உபயோகப்படுறது, ஞானத்தை உற்பத்தி பண்றதுக்கு இல்லை. அது கூட ஒரு பட்சத்துல ஞானேந்திரியங்கள் மூலமாகத்தான் அதுவும் வேலை செய்யறது. அதனால இந்த அஞ்சு இந்திரியம் மனசு ஒண்ணு ஆறு இதை கொண்டு பார்க்கலாம். இதுல முதல்ல சக்ஷு இந்திரியம் எடுப்போங்க. சக்ஷுந்திரியம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ரூபத்தை கொண்டுதான் நமக்கு விஷயத்தை கிரகிக்க உபயோகப்படுது. அயம் கடக அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். அயம் கடகன்னு சொன்னாக்க அந்த கடவானது அதனுடைய ரூபம் தெரியுது, ஆகாரம் தெரியுது. அதே மாதிரியாகவே அதனுடைய நிறம் தெரியுது, இது சோப்பா இருக்கு, இது கருப்பா இருக்கு, இது நீளமா இருக்கு அப்படின்லாம் தெரியுது. அதனால இந்த ரூபத்தை வச்சுட்டுதான் சக்ஷு இந்திரியமானது வேலை செய்யறது. அந்த மாதிரி ரூபம் இந்த ஆகாசத்துக்கு இல்லவே இல்லை. நம்ம வந்து இல்லையே நீளம் நபகா அப்படின்னு பாக்குறோமே, ஆகாசம் நீளமா இருக்குது அப்படின்னு சொல்றமே, ஏன்னா அதெல்லாம் பிராந்தியினால வருது. ஏன்னாக்கா நீ கூப்பத்தை பாக்கச்சே கணரை பாக்கச்சே அங்க தெரியலையே, பார்த்தாலும் எழுந்துக்கிறான், எழுந்து கண்ணை திறக்கிறான். கண்ணை திறந்தவன்னா நமக்கு கண்ணில் படுறது என்னது, வெட்ட வழிதான் கண்ணில் படுறது. அந்த வெட்ட வழி உனக்கு நிறம் தெரியறதா அல்லது அதனுடைய ரூபம் தெரியறதா? தெரியலையே. அதனால ரூபம் இல்லாததுனால இது வந்து சக்ஷுந்திரியத்துக்கு விஷயமாகாது இந்த ஆகாஷம். சரி, துவகிந்திரியம் இருக்கு, அந்த துவகிந்திரியம் என்ன பண்ணணும்னா ஸ்பர்ஷம் தேவை, தொடு உணர்ச்சி தேவை. தொடு உணர்ச்சியை கொண்டு ஒரு திரவியத்தை கிரகிக்கும். தேசிகன் அவளுடைய அவ எப்படி போறான்றதை என்ன அற்புதமா சாதிக்கிறான்னு பார்த்துக்கோங்க, ரொம்ப அழகா இருக்காங்க. ஏன்னா துவகிந்திரியம் வந்து ஸ்பர்ஷத்தை வச்சுட்டுதான் திரவியத்தை காமிக்கிறது. இப்ப அஞ்சு இந்திரியங்கள் மனசு ஒண்ணு ஆறுணும், இந்த முதல் ரெண்டுத்த முதல விளக்கிறார் சுவாமி. அதுல சக்ஷுந்திரியம் அந்த மாதிரி துவகிந்திரியம் தொடு உணர்ச்சியை கொடுக்கக்கூடிய இந்திரியமும், கண்ணால பிரத்யக்ஷத்தை கொடுக்கக்கூடிய கண்ணும் இந்திரியம் சக்ஷுந்திரியம், இது ரெண்டு ஒண்டிதான் ரூபத்தை கொண்டு திரவியத்தை காமிச்சு கொடுக்கிறது. அந்த மாதிரி ஸ்பர்ஷத்தை கொண்டு திரவியத்தை காமிச்சு கொடுக்கறது. ஒரு கட இருட்டா இருக்கு, கடத்தை கடா இருக்கு, இது என்னதுன்னு தெரியல, இருட்டுல நான் தொடங்கி பாக்குறேன், எனக்கு கட ஆகாரம் எப்படி இருக்குன்னு தெரியும். தொட்டு பார்த்தாக்க இது தொட்டு பார்த்துட்டு இது கடம், அப்ப ஸ்பர்சத்தை வச்சுட்டு ஒரு திரவியத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன். அதனால துவகிந்திரியமும்
சக்ஷுரம் தெரியும், இது சோப்பா இருக்கு, கடத்தினுடைய ரூபம் எனக்கு தெரியறது, அதனுடைய நிறமும் தெரியறது, அதனுடைய ஆகாரம் வடிவமும் தெரியறது, ரூபம். அதை கொண்டு நான் அதனுடைய திரவியத்தை தெரிஞ்சுக்க. ஆக இந்த ரெண்டு இந்திரியங்கள் மட்டும்தான் திரவியத்து பரியந்தம், திரவிய பரியந்தம் நமக்கு ஞானத்தை கொடுக்கறது. ரூபத்தை கொண்டு திரவியத்தை தெரிஞ்சுக்கிறோம் சக்ஷுரேந்திரியத்தினால, ஸ்பர்சத்தை கொண்டு திரவியத்தை தெரிஞ்சுக்கிறோம் சுகேந்திரியத்தினால. இப்ப இது ரெண்டுமே இல்லையே, ஆகாசத்துக்கு ரெண்டுமே இல்லை, ரெண்டுமே இல்லாதனால சுகேந்திரியத்தினாலேயோ அல்லது சக்ஷுரேந்திரியத்தினாலேயோ ஆகாசத்தை அறிந்து கொள்ள முடியாது. இது முதல்ல. சரி, மீதி மூணு இந்திரியம் இருக்கோ, அந்த மூணு இந்திரியத்தை கொண்டு சொல்லலாமா அப்படின்னா அதுவும் முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, மீதி மூணு இந்திரியங்கள் கிராணேந்திரியம் ரசனேந்திரியம் அந்த மாதிரி இது ஸ்ரோத்திரேந்திரியம் இதுவும் என்ன பண்றது தெரியுமா இல்லையோ, குணத்தை ஒண்டிதான் கிரகிக்கும், குணத்தை ஒண்டிதான் அது கிரகிக்கும். பாருங்க நாக்கு இருக்கு, நாக்குல ஒரு வஸ்துவை போட்டோம்னா அதனுடைய ருசி தான் நமக்கு தெரியுது. இது சுத்திப்பா இருக்கு அவ்வளவுதான், ரசப்பா இருக்கு அவ்வளவுதான், அதனுடைய வஸ்துவை கிரகிக்கல. நம்ம ஊகிச்சுக்கிறோம் கசப்பா இருந்தானே இது பாவக்காவா இருக்கலாமோ அல்லது தேன்காயா இருக்கலாமோ அப்படின்னு நம்ம ஊகிச்சு அனுமானிச்சு தெரிஞ்சுக்கலாமே தவிர்த்து அந்த இது இல்லை. அதே மாதிரிதான் வாசனை கிரகிக்கிறோம், நெய்யை குத்தி ஒரு ஏதோ வஸ்து பண்ற அது வாசனை தெரியுது, நெய் வாசனை தெரிஞ்சதை தவிர்த்து அது என்ன வஸ்துன்னு நமக்கு தெரியாது. ஆனா அனுமானிச்சோ இல்ல பக்கத்துல இருக்கோ சொல்லியோ அதை தெரிஞ்சுக்கிறோம். அதனால அதுவும் அப்படிதான், ஸ்ரோத்ரேந்திரியத்தினால சப்தத்தை தான் கிரகிக்குமே தவிர்த்து நேத்தியம் தான் நித்தியம் பார்த்தோம் வீணானாதம், வீணானாதன்றதுல ஸ்ரோத்ரேந்திரியத்தினால நாதத்தை கிரகிச்சுட்டோம், வீணையை கிரகிக்கலையே, வீணை கண்ணால தான் கிரகிக்கப்பட்டது, நாதமானது இந்த சப்தமானது காதால் கிரகிக்கப்படுறது. அதனால ஒரு ஸ்ரோத்ரேந்திரியமோ கிராணேந்திரியமோ ரசனேந்திரியமோ இது மூணும் குணத்தை தான் கிரகிக்குமே தவிர்த்து இதை கிரகிக்காது, அந்த திரவியத்தை கிரகிக்காது. அதனால இந்த அஞ்சு இந்திரியங்கள் இப்ப சொல்லிட்டோம், அஞ்சு இந்திரியங்களுமே ரூபம் இல்லாததுனால சக்ஷுரேந்திரியம் ஆகாசத்தை கிரகிக்காது. அத மாதிரி ஸ்பர்சம் இல்லாததுனால துவேந்திரியம் ஆகாசத்தை கிரகிக்காது. இந்த ரெண்டு இந்திரியம் தான் திரவியத்தை குணத்தை கொண்டு திரவியத்தை கிரகிக்கிறதுக்கு சக்தி உண்டு, மீதி மூணு இந்திரியங்கள் திரவியத்தை கிரகிக்காது. வேற எதை கிரகிக்கும் அப்படின்னாக்க குணத்தை தான் கிரகிக்கும், வாசனை அப்படிங்கிற ஒரு குணத்தை தான் கிரகிக்கும். அதே அந்த வாசனையோட கூடின புஷ்பமானது புஷ்பத்தை கிரகிக்கிறதுங்கிறது கண்ணு சக்ஷரேந்திரியம் தான், இந்த கிராணேந்திரியம் மூக்கினால கிரகிக்க முடியாது. அத மாதிரி ரசனேந்திரியத்தினால அதனுடைய ருசியை தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும், அதனுடைய திரவியத்தையோ கண்ணாலதான் கிரகிக்க முடியும். அதே மாதிரியாக ஸ்ரோத்ரேந்திரியம் சப்தத்தை ஒன்றுதான் கிரகிக்க முடியுமே தவிர்த்து இதை கிரகிக்க முடியாது. அதனால இந்த அஞ்சு இந்திரியங்களும் ஆகாசத்தை கிரகிக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. அதனால நீ இந்திரியங்களை கொண்டுதான வஸ்துவையை கிரகிக்கணும், நான் வந்து ஆகாசத்தை பிரத்யட்சமாக கிரகிக்கிறேன் பாக்குறேன் அப்படின்னு சொல்றேன், அது எப்படி வரும்? ஏன்னா நீ எத்தனையோ பன்னெண்டு சொல்லிட்டு போ, ஆனால் அஞ்சு இந்திரியங்களும் இந்த வியவஸ்தையோட இருக்கு, இப்படி வியவஸ்தையோட இருக்கச்ச அந்த வியவஸ்தையை மீறி நீ ஆகாசத்தை பிரத்யட்சமா நான் பாக்குறேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அது முடியாது. சரி, மனசு தான் பாக்கட்டுமே, மனசனால ஆகாசத்தை கிரகிக்கலாமே அப்படின்னாக்க அதுவும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, மனசானது சர்வகிரகண சமர்த்தம்னு நீ சொல்லலாம், ஆனா அது தப்பு. மனசு வந்து
பாக்ய இந்திரியம் இல்ல, வெளியில இருக்கிற இந்திரியம் இல்ல, வெளியில இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் அது கிரகிக்கிறது இல்ல. அது என்னத்தை கிரகிக்கிறதுனாக்கா உள்ளுக்குள்ள இருக்கிற வஸ்து தான் கிரகிக்கிறது. ஆத்மானம் ஆத்மனாவேசி அப்படின்னு இருக்கு. அந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தை ஆத்மனா மனதினால் தெரிந்து கொள்ளலாம். அப்படின்னா என்ன, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி ஆத்மாவுளால அனுபவிக்கப்படக்கூடிய சுகம் துக்கம் கோபம் இச்சை இத மாதிரி இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் இருக்க பாருங்கோ, அதை கிரகிக்க முடியும் மனசனால. அதனால உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சுகதுக்காதிகள் எல்லாம் கிரகிக்கிறதுக்கு சமர்த்தனையை தவிர்த்து மனசேந்திரியம் பாக்கியவசுவை கிரகிக்க முடியாது. அதெப்படி, கண்ணால பாக்குறேன் ஏற்கனவே சொல்லிருக்கோம், கண்ணால பாக்குறேன், கண்ணால பார்க்கும் பொழுது அப்ப மனசு இதுல வந்து அண்மைச்சாதான் மனசு சேரும், சேர்ந்தாதான் கிரகிக்க முடியும்னு சொல்லிருக்கவே வாஸ்தவம்தான். அது சொன்னது எப்படின்னு, அந்த இந்திரியத்துக்கு சககாரியாகுது. கண்ணால ஒரு வஸ்துவை பார்க்கணும், அப்ப மனசு சககரிக்கணும், உதவி செய்யணும், அப்பதான் கண்ணால அந்த வஸ்துவை நம்மளால கிரகிக்க முடியும். காதால ஒரு வஸ்துவை கேட்கணும்னாக்க அது சககாரியா இருக்கும், அவ்வளவுதான். அதாவது மனசு காதால கேட்கறதுக்கு மனசு உன்னிப்பா உபகாரம் பண்ணணும். எல்லா இந்திரியங்களுக்கும் அதுதான் பண்றது. அது ருசியே இல்லாம நான் சாப்பிடுறேன், அது ருசி இல்லாமலா இருக்கு, ருசி இல்லாம இருக்கிறது கூட ஒரு ருசி தானே, சப்புட இருக்குது அப்படின்னு சொல்ற ஒரு வஸ்துவ, அது கூட சப்புன இருக்குது ஒரு ருசி தானே, நமக்கு தெரியல. ஏன் தெரியல அப்படின்னா நம்ம மனசு அதுல ஈடுபடல. மனசு ஈடுபட்டாதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும், இல்லாம போனா அது தெரிஞ்சு கொள்ள முடியாது. ஆகவே மனசு வெளியிந்திரியங்களுக்கு சககாரியா இருந்து பண்றதே தவிர்த்து சுதந்திரமா மனசு எதையும் கிரகிக்கிறது இல்லை, சுதந்திரமா எந்த வஸ்துவையும் கிரகிக்காது. அதனால பாக்கிய வஸ்துவ மனசுங்கிறது கிரகிக்கவே கிரகிக்காது. ஆகையினால இப்ப என்ன எடுத்து, அஞ்சு இந்திரியங்கள், அந்த அஞ்சு இந்திரியங்கள்ல கிராணேந்திரியம் ஸ்ரோத்ரேந்திரியம் ரசனேந்திரியம், இந்த மூணு இந்திரியமே கந்தத்தை சப்தத்தை ரசத்தை மாத்திரம்தான் கிரகிக்கும். அதே அந்த குணங்களுக்கு ஆசிரியமா இருக்கக்கூடிய திரவியத்தை கிரகிக்காது அப்படின்னு ஒண்ணு முடிச்சிட்டோம். அது மாதிரி சக்ஷு இந்திரியமும் தொகிந்திரியமும், அது ரெண்டும் ரூபம் என்ன ஸ்பரிசம் என்ன, ரூபம் ஸ்பரிசம் அதை கொண்டு திரவிய பதியம் தான் கிரகிக்கும். ஆனால் ஆகாசத்துக்கு ரூபம் இல்லை, ஸ்பரிசமும் இல்லை, இல்லாததுனால அந்த திரவியத்தையே கிரகிக்காது. அதனால கிரகிக்கவே கிரகிக்காதனால ஒரு இந்திரியம் கூட ஆகாசத்தை கிரகிக்காது. அதனால பிரத்யக்ஷமா இத வந்து கிரகிக்கிறது அப்படின்னு சொல்றது முடியாது. ஆகையினால இந்த ஆகாசமானது பிரத்யக்ஷத்தினால பிரத்யக்ஷ பிரமாணத்தினால அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சித்தாந்திகள் சொல்றாங்களோ அது சரியன்று அப்படின்ட்டு வைசேஷிகள் எல்லாம் ஆட்சேபிக்கிறார். அதற்கு பதில் சாதிக்கணும். சுவாமி என்ன சொல்ற, அது தப்பு. அனுபவம் ஆபரோக்ஷமா தான் இருக்குது, அதான் பிரத்யக்ஷமா தான் இருக்குது, பிரத்யக்ஷமா தான் இது இருக்கு. பிரத்யக்ஷம் இல்லாம இது தெரியாது. லோகத்துல பிரத்யக்ஷமா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இத விவரிக்கிறார். ஞானம்ன்றது ரெண்டு விதமா இருக்கும், ஸ்மிருதி ரூபம் ஒண்ணு, அனுபவம் ஒண்ணு இருக்கு. அதுல ஸ்மிருதிங்கிறது வெறும் நேற்று யாரையோ பார்த்தோம், இன்னைக்கு எனக்கு ஞாபகம் வருது நேற்று யாரையோ நான் பார்த்தனே அப்படின்னு ஒரு சம்ஸ்காரம் வருது. அதனால நான் வந்து நேற்று பார்த்தவன நினைச்சுக்கிறேன், நேற்றுதான் கீதா பாஷ்யம் கலாஷ்யம் சொல்லிட்டு இந்த விஷயத்தை சொல்லிருக்கோம். மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகணம் அப்படின்னு பதினஞ்சு அத்தியாயத்தை சொல்ற பிரமாள். அது சொல்லும் பொழுது சர்வஸ்திஜாகம் விட்டாக மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகணம் இருக்கு. அந்த இடத்துல ஸ்மிருதி சப்தத்துக்கு எப்பிரமான அர்த்தம் சொல்ற,
சம்ஸ்கார மாத்திரம் ஞானம் ஸ்மிருதி அப்படின்னு சொல்லி கொடுத்தார். வெறும் சம்ஸ்காரம் உண்டிதான், அது ஸ்மிருதின்னு சொல்றோம். அது இங்க இல்லை, ஆகாசத்தை ஸ்மிருதினாலும் நினைக்கிறது இல்லை, அது வேண்டாம். ஆனால் அனுபவம்னு ஒண்ணு இருக்குது, அந்த அனுபவம் கூட ரெண்டு விதமா இருக்கு. எப்படின்னாக்கா பரோட்சமாவும் இருக்குமா அபரோட்சமாவும் இருக்கும். பரோட்சம்னாக்க அப்பிரத்யம், அபரோக்ஷம்னா பிரத்யம். அதாவது பரோட்சம்ன அனுமானத்தினாலேயோ சப்தத்தினாலேயோ தெரியுது. சப்தத்தினால் ஒருத்தன் வந்து சொல்றான், அதை கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிறது, அதை கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிறது சப்தஜன்ய சப்த போதம். அதே வியாப்தி ஜன்ய ஞானம், வியாப்தி ஞானத்தினால உண்டாகிறது பாருங்க, அது அனுமானத்தினாலும் உண்டாகிறது. இது வந்து பரோட்சம் சொல்றோம். அபரோக்ஷம்னாக்க பிரத்யத்தினால. இது எப்படின்னாக்கா இது இந்த இங்க பிரத்யத்தை பற்றிதான் சொல்ல போறோம். ஏன் நேற்று சொன்னோம், இன்னைக்கும் சொன்னோம், கண்ணை திறக்கி நான் ஒருத்தேன், தூங்கி எழுந்த உடனேயே நல்ல தூக்கம், காட நித்திர, ஆழ்ந்த உறக்கத்திலேருந்து ஒருத்தன் எழுந்துக்கிறான், கண்ணை திறந்து பார்த்தா எதிர என்ன இருக்குன்னா ஒண்ணும் தெரியல, வெட்ட வழிதான் முதல்ல தெரிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க 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 அப்பதான் இவனுக்கு தெரியுது, இது இந்த வஸ்து அது அந்த வஸ்து அப்படின்னா அவனுக்கு தெரியுது. இதுதான் அனுபவம். அதனால கண்ணை திறந்த உடனேயே ஏதோ ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது வந்து அனுமானத்தினால தெரியல, அல்லது ஏதோ சப்தத்தினால தெரியல, கண்ணை பார்த்த உடனேயே நமக்கு தெரியறதோ இல்லையோ, அது பரோட்சம் இல்லை அபரோக்ஷம் தான், அது பிரத்யக்ஷம். அதனால அனுமானத்தினாலையும் தெரியாம சப்தத்தினாலையும் தெரியாம வேற என்ன பிரத்யக்ஷத்தினாலேயே தெரியாது. அப்படிப்பட்ட விஷயத்துல இது வந்து பிரத்யக்ஷமே இல்லை அப்படின்னு எப்படி சொல்லுவேன் நீ? ஏன்னா நான் ஆகாசம்னாலே சில ரூபம் இருக்கு ரூபம் இல்லை அதெல்லாம் அடுத்த விஷயம், நாங்க சொல்றது பிரத்யக்ஷமா வெட்ட வழிதான் எனக்கு தெரியுது, கண்ணை முடிஞ்சு பார்த்தாக்க வெட்ட வழிதான் பாக்குறேன், அது எனக்கு படுறதா இல்லையா கண்ணில, அதனால பிரத்யக்ஷத்துக்கு விஷயமா ஆகுறதே, விஷயமா ஆகுறத போய் நீ இல்லைன்னு அப்படி சொல்லுவேன். அதனால இது வந்து பார்க்கிற விஷயம், அது வெட்ட வழியாவும் இருக்கலாம், அதே மாதிரி வஸ்துக்களையும் பார்க்கிறோம். இப்படி எல்லாம் பார்க்கறதுனால ஆகாசம் கூட பெற்ற வழியா இருக்கிறதுனால அதுதான் நான் பார்க்கிறேன், அதனால பிரத்யக்ஷத்துக்கு அது விஷயம்தான் அப்படின்ட்டு சுவாமி சாதிக்கிறார். உடனே அதுக்கு அபாயம் கேட்கிறார், நீ அனுபவம்னு சொன்ன வேண்டியோ அந்த அனுபவம் வந்து பிரத்யக்ஷமாவும் இருக்கும் பரோட்சமாவும் இருக்கும்னு சொன்னேன். சரி, அதாவது நேரையும் பார்ப்போம், அனுமானத்தினாலேயோ சப்தத்தினாலேயோ அனுபவம் வரும் அப்படின்னு நீங்க சொன்னேன், அதை ஒத்துக்கிறேன். ஆனா இந்த பிரத்யக்ஷமே கூட பிரத்யக்ஷமோ அது வேற எதுவோ அது கூட ரெண்டு விதமா இருக்கு, அனுபவம் பிரமையாவும் இருக்கு பிரமையாவும் இருக்கு, அதாவது யதார்த்தமாகவும் இருக்கு. கயத்தை கயிறாக தெரிஞ்சுக்கலாம், ஒரு கயத்தை பார்த்தோம்னாக்க இது கயிறு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், இன்னொருத்தன் கயத்தை பார்த்துட்டு பாம்பாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒண்ணு பிரமையா இருக்கு இன்னொன்னு பிரமையா இருக்கு, பிராந்தி பிராந்தியினால இது வந்து ரஜுரேஷன் தெரிஞ்சுக்கல, ஐயம் சர்ப்பகா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சர்ப்பகான் தெரிஞ்சுக்கிறது பிரமக்யானம் தான், அதே ரஜுரேஷா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னாக்க அது பிரமாக்யானம். அதனால ரெண்டும் இருக்கு, ரெண்டும் இருக்கு. இப்போ இல்லாத போனாக்க லோகத்துல இருக்கு ரஜு சர்ப்ப அனுபவம் இருக்கு, கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு தெரிஞ்சுக்கிறவனும் இருக்கான், கயத்தை கயிறாகவே தெரிஞ்சுக்கணும் இருக்கான், ரெண்டு அனுபவம் இருக்குதான் இல்லையா? அது நீ கணக்கு அது இல்லைன்னு சொல்லிட்டேன்னாக்க அப்ப ரெண்டுத்துக்கும் பேதமே வராம போயிடும், பேதமே வராம போயிடும். அதனால இந்த வைலட்சண்யம் வேறுபாடு இருக்கா இல்லையா, பிரமஜானத்துக்கும் பிரமஜானம் பிரமாஜானத்துக்கும் ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கு. அதனால இப்ப நீ பிரத்யக்ஷமான ஆகாசத்தை பாக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க, அது வந்து பிரம்மையா உட்காந்துக்கலாமே,
அஜ்ஞானத்தினால் கூட அதை சொல்லிக்கலாமே பிராந்தி நானு. அதனால இது வந்து விரோதம் வருதே இப்போ. அனுபவமும் கூட பிரமாணம் அனுபவம் அத்தனையும் பிரமாணம் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அனுபவம் கூட பிரமாணம் சொல்ல முடியாது, அது கூட அப்பிரமாணமா இருக்கலாம். அதனால நீ பிரத்யமாக நான் ஆகாசத்தை பாக்குறேன் அப்படின்னு சொன்னேன், அது கூட விபரீதமா வரத்துக்கு பிரமையம் இருக்கு. அதனால இது வந்து பிரமமாவே இருந்து போட்டுமே, அதனால ஆகாசமே தெரியலை அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு அவ ஆட்சேபிக்கிறார். அதற்கு பதில் என்ன சொல்றாருனாக்கா, வாஸ்தவம் தான் இது வந்து லோகத்துல அப்படின்னு நீ சொல்றது கரெக்ட். ரஜு சர்ப்பம் அப்படின்னு ஞானம் வருது, ரஜுவே ரஜுவாவே எடுத்துக்கிறவாலும் இருக்கா. அதனால பிரம ஞானமும் பிரமா ரூபமாகவும் பிரம ரூபமாகவும் ரெண்டு ரூபம் இருக்கு லோகத்துல, அதெல்லாம் உண்மை. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நீ பிரம ஞானம்னு ஏன் சொன்ன தெரியுமோ, அதுல ஏதோ ஒரு தோஷம் இருக்கு. கண்ணுல எனக்கு தோஷம் இருக்கு, காரண தோஷம் இருக்கு. காரண தோஷம் இருக்கவே நான் வந்து கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு நான் தெரிஞ்சு விட்டேன். உண்மையிலேயே என் கண்ணுல தோஷம், என் கண்ணுல தோஷம் இருக்கிறதுனால எம் ரஜுகுனு அயம் சர்ப்பக அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அதனால அது ஒரு தோஷமா இருக்கு. இன்னொன்னு, அந்த தோஷம் எப்ப தெரிஞ்சுது, ஒருத்தன் சொல்றான் நான் எம் சர்ப்பக ரஜு ரேஷா அப்படின்னு சொல்லி கொடுக்கறான், இது பாம்பு இல்ல இது கயிறு தான் அப்படின்னு சொல்லி கொடுக்கறான். அப்ப பாதக ஞானம் வந்துருச்சு. அந்த பாதக ஞானம் வந்துடவே இத வந்து ரஜு சர்ப்ப ஞானத்துல அது வந்து தோஷம் அது பிரமை அப்படின்னு நமக்கு தெரியுது. அதே ரஜு ரஜுவாவே ஒருத்தான் வச்சுக்கோங்க, கயத்தை கயத்தாவே பாக்குறான் ஒருத்தன், அப்போ அது பிரமா ஜானமா இருக்கு. ஏன்னா அங்க பாதக ஞானம் இல்ல, நீ அதை ஒத்துக்கிறியோ பிரமா ஜானம் அப்படின்னு சொல்லச்ச. அப்ப அங்க வந்து தோஷமும் இல்ல பாதக ஞானமும் இல்ல, அதனால அது பிரமாணம் அப்படின்னு நீ ஒத்துக்கிற, நீ அதான் இப்ப சொல்லிட்டேன். அதனால பிரமரூபமா இருக்கிறதால தானே உனக்கு தோஷம் சொல்ற, நீ ஆகாசம் பிரமரூபமா இருக்குது அப்படின்னு நீங்க சொன்ன. அதுவே நாங்க தவறுன்றோம். ஏன் அப்படின்னா, இதோ நான் பாக்குறேன் இந்த வெட்ட வழியை நான் நேரம் பார்த்தேன், தூங்கி எழுந்திருக்கே பார்த்தேன், இப்பயும் பாக்குறேன், தூங்குறதுக்கு முன்னாடியே நான் பாக்குறேன். அப்ப எனக்கு பாதக ஞானம் வரலையே, இந்த வெட்ட வழி இல்லை, இது வந்து வஸ்துதான் அப்படின்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன், இதோ இந்த ஆ இருக்கு, இந்த ஆத்துல செவர் இருக்குது, சிவர்கள மாத்திரம் இங்க தலையிலிருந்து மேல உத்தர பரியந்தம் வெட்ட வழியா இருக்குன்னு தான் எனக்கு இருக்கு ஞானம். அதுல பாதக ஞானம் வரலையே, அந்த வெட்ட வழி என் கண்ணில் படுறதா இல்லையா, அத பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் ஒரு கிணறு இருக்கு, கிணறை பாக்குற சமயத்துல கிணறு வட்டமா இருக்கு, அதுல செவர் இருக்கு, எல்லா இருக்குச்சு உள்ள அப்படி எட்டி பாக்குறேன், பார்த்தாக்கா அதுல தீர்த்தம் இருக்கு. தீர்த்தம் தெரியறது எனக்கு, தீர்த்தத்துக்கு சுத்தீர செவரு தெரியறது, எல்லாம் தெரியச்சே கூட அந்த ஜலத்துக்கு மேல நம்ம ராட்டின ராட்டின வைக்கிறோமே அது பெரிய வெட்ட வழியும் தெரியுது எனக்கு. அந்த வெட்ட வழியானது பாதிதம் இல்லை, அது போகலையே பாதக ஞானம் இல்லை. அந்த பாதக ஞானம் வந்து வந்துட்டு அது கணவே இல்லைன்னு ஆயிடும், கணவே இல்லைன்னு ஆயிடும். இன்னொன்னு, ஒரு குளத்தை பார்த்துட்டு இது குளம் அப்படின்னு சொல்றோம், ஒரு வாய்க்காலை பார்த்துட்டு வாய்க்கால்னு சொன்னோம், அதே ஒரு கணலை பார்த்துட்டு கணதுன்னு சொல்றான். ஏன் மூணுத்திலயும் ஜலம் தான் இருக்கு, ஒரு வாய்க்கால்லயும் ஜலம் இருக்கு, குளத்திலயும் ஜலம் இருக்கு, கணத்திலயும் ஜலம் இருக்கு. ஆனா மூணுத்துக்கும் மூணு பேர் வச்சு சொல்றோம், ஏன் மூணுத்தையும் ஒன்னா சொல்றதானே, ஏன் சொல்றது இல்ல, அந்த கணத்துக்கும் ஒரு ரூபம் சொல்றோம், லட்சணம் சொல்லிருப்போம், சுத்தூர இருக்கும், வட்டமா இருக்கலாம் அல்லது சதுரமா இருக்கலாம் அல்லது செவகமா இருக்கலாம், மத்தபடி அங்க வெட்ட வழி இருக்கும், அது அடியில் ஜலம் இருக்கும். இப்படி இருந்தா கிணறு அப்படின்னு சொல்றோம், குளம்னாக்க கொஞ்சம் வியாபிச்சு இருக்கும் பெருசா, அதுல ஜலம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அதுல வெட்ட வழி இல்லை, வெட்ட வழி மேலதான் இருக்கு, ஜலத்துக்கு மேல இருக்கு, அது பொதுவான ஆகாசமாக இருக்கு. இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ரூபம் இருக்கு, பேதம் இருக்கு. இது எதுவுமே பாதிதம் இல்லை, எதுவுமே பாதிதம் இல்லை, அபாதிதமான பிரச்சனை இது. இதுல காரண தோஷம் இல்லை இது. அதனால நாங்க என்ன சொல்றோம், நீ பாதக ஞானமோ காரண தோஷமோ
இருந்ததுன்னு நீ சொல்லி கொடுக்கும், நாங்க அங்கீகரிச்சிடுறோம். ரத்து சொற்ப விஷயத்துல வருது, அதனால அதை நாங்க ஒத்துன்னு போறோம். அதனால கூப்பம் அயம் கூப்பகா அசௌ கூப்பகா ஏதத்து ரந்திரம், இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த வாக்கியங்கள்லாம் ஆகாசத்தினுடைய பிரத்யக்ஷத்தை நமக்கு ஸ்பஷ்டமா தெரியுது. அதனால இந்த ஞானம், இந்த வெற்றிடம், இது ஆகாசம் அப்படின்னு நம்ம பிரத்யக்ஷமா தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்றமே, அது பிரமதான், பிரமை இல்லை, பிராந்தி இல்லை, பிரமாணம் தான் இல்லையே. நாங்க என்ன சொன்னோம், சாட்சுஷ பிரத்தியம் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா ரூபம் இருந்தாதான் கண்ணால கிரகிக்க முடியும். அதே மாதிரி புருஷம் இருந்தாதான் வாயுனால சுகந்திரியத்தினால கிரகிக்க முடியும் அப்படின்னு சொல்றேன். நாங்க சொல்றோம் அது இந்த அயம் கூப்பாதி பிரத்யேகமானது சாட்சுஷம் இல்லை. ஏன் ரூபம் இல்லாத வஸ்து விஷயமா அது இருக்குது அப்படின்னு நாங்க அனுமானம் சொல்றோம். அதனால சாட்சுட பிரத்யக்ஷமே இங்க இல்லையே. அது என்ன ரூபம் இல்லை, ரூபம் இல்லாததுனால சாட்சுட பிரத்யக்ஷமே வராது. வராத விஷயத்துல நீ இருக்கிறதா எப்படி சொல்லுவ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிற அவ ஏற்கனவே கேட்டிருக்கா. அதற்கு பதில் என்ன சாய்க்கிறார் சுவாமி, இதுவே தவறு. நீ வந்து ரூபம் இருந்தாதான் பிரத்யக்ஷமா ஆகுன்றதுக்கு நியமம் சொல்லு. அது இல்லாம கூட இருக்கா இல்லையா? ரூபம், ஜாதி, சங்கியா இவைகள்லாம் பிரத்யக்ஷமாறுதே, அது வந்து லோகத்துல இருக்கே அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். எப்படி சொல்றன்னு பாருங்க. ஏன்னா இந்த யுக்திக்கு பாருங்க, ஒரு பசுமாட்டை ஒருத்தன் பாக்குறான், பல பசுமாட்டை பாக்குறான், பல பசுமாடுகளை பார்த்துட்டு இயம் கௌ அப்படின்னு சொன்னான். இது பசுமாடு, இது பசுமாடு, இது பசுமாடுன்னு சொன்னான். இப்போ ஏன் இது பசுமாடு, இது பசுமாடுன்னு சொன்னான்? அவன் அத்தனையும் பத்து பசுமாடு இருந்தது என்ன, பத்து பசுமாட்டையும் என்ன பண்ணான்? இயம் கௌஹுன்னு சொன்னான். அப்ப இயம் கௌஹுன்னு சொன்னது எதனால சொன்னான்னா, அந்த கோத்வம்னு ஒரு ஜாதி இருக்கோ இல்லையோ, கோத்வம்னு ஒரு ஜாதி, அந்த ஜாதியானது அந்த பசுமாட்டுக்கிட்ட இருக்கு. பசுமாட்டுக்கிட்ட கோத்வ ஜாதி, அந்த ஜாதியை இவன் கண்ணால பார்க்கணும். அதனால இயம் கௌஹுன்னு சொன்னான். ஏன் இயம் கௌஹுன்னு ஒரு பசுமாட்டை சொல்லிட்டு இன்னொரு பசுமாட்ட அயம் மகிஷா அப்படின்னு சொன்னாங்க, இது எறும் மாடு அப்படின்னு ஏன் சொல்லலாவேன்? ஏன் அப்படின்னாக்கா, இந்த பசுத்தம் கோத்தம்ங்கிறது அந்த பசுமாடு கிட்ட ஒன்றிதான் இருக்கு, மகிஷத்துவம் தான் மகிஷத்துக்கிட்ட இருக்கு, அது இங்க பிரத்யக்ஷம் ஆட. அதனால ஜாதிங்கிறது அதுக்கு ரூபம் இல்லை, ஜாதிக்கு ரூபம் இல்லை. ரூபம் இல்லாட்டா கூட கோத்த ஜாதிங்கிறது பிரத்யக்ஷம் ஆயிடுத்தே, அது ஆகவேதான் இயம் கௌஹுன்னு சொன்னான். அதனால அது நீ இல்லைன்னு எப்படி சொல்லுவாது? லோகத்துல தெரியுதே அது. ஏன்னா இது பிரத்யக்ஷம் இல்லாட்டா கூட, அதாவது ரூபம் இல்லாட்டா கூட பிரத்யக்ஷம் ஆகிறது. அதனால இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றோம், சக்ஷுரேந்திரியம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். அது சக்ஷுரேந்திரியம் எதுல இருக்குதுன்னா கண்ணுக்குள்ள இருக்கு அப்படின்னா, கண்ணுக்குள்ள இருக்குதுன்னுட்டு நீ பாத்தியாத, கண்ணுக்குள்ள இருக்குது நீ பாத்தியா? ஏன்னா அதை நம்மளால பார்க்க முடியாதே, தன் கண்ணை தன்னாலே பார்க்க முடியாது, ஆனா அது அத்தனையும் பாக்குறது. ஆனால் அது இருக்குன்னு நீ சொல்ற, ஏன்னா அந்த இந்திரியம் சூக்ஷமா இருக்கிறதுனால உனக்கு தெரியுதுன்னு சொல்ல போறேன். ரூபம் இருந்தாலும் இல்லாட்டாலும் அது இருக்குன்னு நம்ம கிரகிக்கிறோம். அதே மாதிரி இயம் கௌஹுன்னு சொன்னான். சொல்லிண்டே வந்தவன் என்ன பண்ணான்னாக்க, எத்தனை கோ இருக்கு அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். அப்ப சங்கிய சொல்றான், தச காவசந்தி அப்படின்னா, பத்து பசுமாடுகள் இருக்கின்றன அப்படின்னு சொன்னான். பத்து பசுமாடுகள் இருக்கின்றனன்னு சொன்னாக்க, அந்த பத்து பசுமாடுகள்ன்றது உனக்கு பத்துன்னு எப்படி உனக்கு தெரிஞ்சது? ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துன்னு எண்ணின, அந்த எண்ணின பத்து சங்கியா இருக்கு பாருங்க,
அதுக்கு ரூபம் கிடையாதுதான். ரூபம் இல்லாட்டா கூட நீ என்ன சொல்ற, நீ இது பத்து அப்படின்னு சொல்ற. அதனால சங்கியம் உனக்கு பிரத்யக்ஷம் தான் உனக்கு. அதனால அத்ரவியமா இருக்கக்கூடிய சங்கே அத்ரவியம். அந்த மாதிரி கோத்வம்ங்கிறது அத்ரவியம், ஜாதி, ஜாதியும் அத்ரவியம், திரவியம் வேற ஜாதி வேற. அந்த ஜாதி கூட உனக்கு பிரத்யக்ஷம் ஆகிறது, அதுக்கு ரூபம் கிடையாது, சங்கைக்கு ரூபம் கிடையாது. ரூபம் ஆகாட்டா கூட, ரூபம் இல்லாட்டா கூட அது பிரத்யட்சம் ஆறுதா இல்லையா? அது அதனால நீ வந்து அது இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ரூபம் இருந்தாலும் இல்லாட்டாலும் பிரத்யக்ஷத்துக்கு விஷயமாகும், பிரத்யத்துக்கு பிரத்யக்ஷத்துக்கு விஷயமாறுது. அதே மாதிரிதான் இப்ப நாங்க சொல்றது ஒரு மேல ஒரு படி மேல என்ன சொல்றேன் தெரியுமா? எப்படி இந்த சங்கை ஜாதி இதெல்லாம் ரூபம் இல்லாட்டாலும் பிரத்யக்ஷமாச்சோ, அந்த மாதிரி கூப்பம் அப்படிங்கிற ஒரு திரவியம், அது அந்த திரவியமும் பிரத்யக்ஷமாகலாம், அதுவும் பிரத்யக்ஷமாகலாம். அது ஆகாது அப்படின்னு எப்படி சொல்லுவேன்? ஏன்னா ஆகிறது அயம் கூப்பகா அப்படின்னு நான் பார்த்து சொல்லுவேன். கூப்பம் எங்க இருக்குது? கடல் எங்க இருக்குன்னா தோ இப்ப தோ பார் அப்படின்னு சொன்னேன். கடல் தோருது பஷ்ய அசோ கூப்பகா அப்படின்னு சொன்னான். தோ போ இந்த கூப்பம், இதுதான் கூப்பம் பாரு அப்படின்னு சொல்றேன். பாருன்னு சொல்லச்ச அப்படின்னா அர்த்தம் கண்ணால நீ கிணறை பார் அப்படின்னு. அப்ப கிணறுன்றது எது? வட்டமா இருக்கக்கூடியது, அது உள்ளுக்குள்ள வெற்றி நம்ம இருக்கணும். அது அப்படி இருந்தாலும் கனவு அதை பழகணுமே. அதனால அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால ரூபரகிதமான விஷயத்துல கூட அது திரவியமோ அல்லது குணமோ அதுல கூட இத மாதிரி சாட்சாத்காரம், சாட்சாத்காரம். நீ ஒண்ணு சொன்ன, இது பிரமை பிரமை பிரமைன்னு ஒரு விஷயம். சபரஸ்வாமின்னு மீமாம்சா பாஷ்யம் எழுதுற ஜெய்மினி மகர்ஷி எழுதின சூத்திரங்களுக்கு, மீமாம்சா சூத்திரங்களுக்கு சபரஸ்வாமி பாஷ்யம் உண்டுட்டார். அதுல பிருத்திகாரம் கொடுத்த ஒன்று சொல்ற, பிருத்திகாரம் உபவருஷர்னு சொல்றார். உபவருஷ மகரிஷி அந்த உபவருஷர் தான் போதாயினர் அப்படின்னு பட்சம் இருக்கு. எப்படியா இருக்கும் அந்த பிருத்திகாரம் கொடுத்த ஒரு வாக்கியம், எஸ் பிரத்யம் நபத்து வெபிஜரதி, எது வெபிஜரதி நபத்து பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லி பிரத்யக்ஷம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க அதுல பிரமம் வராது. நீங்க பிரமன்னு சொல்லிட்டீங்கன்னாக்க அது பிரத்யக்ஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எது வெபிஜரிக்கிறதோ விபரீதமா கயத்தை பார்த்துட்டு பாம்பு அப்படின்னு ஞானம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க, அது பிரத்யக்ஷமே இல்லை அப்படின்னு. அப்போ பிரத்யமா இது கயத்தை கயிறு கயிறுன்னு சொன்னான், கயத்தை கயிறுன்னு சொன்னீங்க, அப்போ அது வெபிஜரிக்காது. எது பிரத்யமாகுதோ அது வெபிஜரிக்காது, விபரீதமா தெரியாது. எது விபரீதமா தெரியுதோ அது பிரத்யமே கிடையாது. எது பிரத்யம் நத்தது வெபிஜரதி, எது வெபிஜரதி நத்தது பிரத்யம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் சமயம் அனுமதம் பண்றேன். ஆகையினால இந்த மாதிரி பிராந்தி ஞானத்திலே நம்ம சித்தாந்தத்துல நமக்கு யதார்த்த கியாதிவாதிகள் பேரு எல்லாம் வரப்போறோம். இதெல்லாம் பின்னாடி புத்தி சரத்துல நாலாவது சரத்துல யதார்த்த கியாதி விசாரணை பண்ண போற. சுவாமி தேசிகன் பாட்சியக்காரர் சாதிச்சது, நாதமணிகள் சாதிச்சது, ஆலவந்தார் சாதிச்சது, எல்லாத்தையும் அனுவாதம் பண்ணி பிரம்மாண்டமா விசாரம் பண்ண போறேன். ஆகையினால யதார்த்த கியாதி விசாரணை அங்க வரப்போறது, அப்ப அதெல்லாம் பார்க்கலாம். மொத்தத்துல என்னன்னு நம்ம சித்தாந்தத்துல பிராந்தி ஞானம்னே ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்ல போகும். ஆகையினால இப்போ இன்னொன்னு இந்த பிரத்யக்ஷமா விஷயம்ன்றதுல ஒரு கடம் இருக்கு, அதுவே ஒரு 12 கடம் வச்சுட்டான். 12 கடத்தை ஒருத்தன் பார்த்தான், பார்த்துட்டு அவன் என்ன பண்றான், அஸ்மின் கடை குருத்தம் அஸ்தி அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். அதாவது என்னால்தான் இந்த கடை இருக்கு, இது பெருசா இருக்குன்னு. இன்னொன்னு என்ன, இன்னொருத்த என்ன பண்ணா, இந்த கடன் சின்னதா இருக்கு, இந்த கடன் மத்தியமமா இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்போ ஒரே கடை திரவியங்கள்,
பத்து கடம் பன்னெண்டு கடம் இருக்கு. ஒண்ணு பெரிய கடம், ஒண்ணு சின்ன கடம், ஒண்ணு மத்தியம கடம், இன்னொன்னு ரொம்ப சின்னது. இப்படி எல்லாம் சொல்றோம். இந்த பரிமாணம் இருக்கே அளவு, இந்த அளவு கூட பிரத்யக்ஷம், ஆனா அது ரூபம் கிடையாது. இது பெரியது, இது சிறியது. பெரியது சிறியதுன்றது நீ ரூபத்தை வச்சுன்னு நீ சொல்லணும். அந்த பெருசு சின்னதுன்றது கூட பிரத்யக்ஷம் கிடையாது. அதனால அது சாட்சியம் இல்லையாது. அது குருத்வம் அப்படிங்கிறாது. குருத்வம்னா குருன்னா பெருசு, பெருசா இருக்கிறது, அது குருத்வம்னு பேரு. அது வந்து பிரத்யக்ஷம் இல்லாது. ஆனால் பிரத்யக்ஷம் இல்லைனா கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு சாட்சியம் இல்லை, கண்ணுக்கு தெரியாத கூட அப்படி சொல்றான் அது. அதனால ஏன்னா அவாறு சில விஷயங்கள்லாம் ஒத்துட்டு இருக்கா. அபாவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ. இப்ப இந்த அபாவம்னு என்ன அர்த்தம்? இல்லாததுன்னு அர்த்தம், ரூபரகிதம்னு அர்த்தம். அத அவனே நையாயிக்கனே சாட்சுடமா ஒத்துட்டு இருக்கான். கட கடாபாவா அஸ்தி அப்படின்னும், கடனுடைய இன்மை இருக்கே இல்லாமை அது இருக்கு அப்படின்னும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூதனம் இருக்குன்னு அர்த்தம் பண்றான். இப்ப இது நீ சாட்சுடமா ஒத்துட்டு இருக்க. அப்ப இல்லாத வஸ்து, ரூபம் இல்லாத அபாவத்தை நீ இருக்குன்னு ஒத்துட்டு இருக்கியா இல்லையா? அதனால இப்ப அபாவம் கூட உனக்கு சாப்பிடணும்னு நீ சொல்ற. அது இருக்கு, நீ வந்து அது இல்லைன்னு சொன்னா எப்படி அது? அதனால ஒரு வியவஸ்தை இருக்கு. என்ன வியவஸ்தை? ரூபம் இருந்தால்தான் கண்ணுக்கு விஷயமாகும் அப்படின்றது கிடையாது. அதனால பிரத்யக்ஷம்ன்றது நமக்கு அனுபவத்தை வச்சுட்டுதான் சொல்லணும். யதா அனுபவம் சொல்லணும். யாருக்கு என்ன அனுபவம் இருக்கோ அதை வச்சுட்டுதான் சொல்லணும். ஒருத்தன் கண்ணையே தெரியாதவன், கண்ணையே தெரியாத ஒருத்தங்கிட்ட போய் அவங்ககிட்ட நீங்க கண்ணுக்கு தெரியற விஷயங்கள், நம்ம கண்ணுக்கு தெரியற விஷயத்தை கொண்டு போய் வச்சா கூட அவனால பார்க்க முடியாது. ஏன்? அவன் வந்து ஜாத்தியந்தனா இருக்கான். அதனால பிறவிலேயே அவனுக்கு கண் பார்வை இல்லை, அதனால அவனால அறிய முடியல. அப்படிப்பட்டவங்கிட்ட போய் நீ பார்க்காததுனால உனக்கு நீ அவன் பார்க்கல, எதுவும் அவன் எதுவுமே பார்க்கலன்றதுனாலே ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது கிடையாது. அதனால இந்த மாதிரி வியவஸ்தை பண்ணிக்கணும். சரி, ஓம் திருப்திக்கு சொல்றேன், ரூபம் இருக்கு. ரூபம் இருக்கு அப்படின்னு அதுக்கும் எங்க பதில் என்ன தெரியும்? கொஞ்சம் நேற்றையே சொன்னோம், பஞ்சீகரணம் பண்றோம். இந்த பஞ்சீகரணம் கொஞ்சம் பஞ்சீகரண பிரக்கிரியை இருக்கிறதுனால என்ன சூத்திரக்காரே சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. சூத்திரம் திருவத்கரணம் பஞ்சீகரணம். இந்த ஆகாசமும் வாயுமும் பிரத்யக்ஷம் இல்லையோ இல்லையோ? அதாவது கண்ணுக்கு தெரியறது இல்லைன்னா நீ வரலாம் சொல்லிட்டு இருக்கா? அது அமூர்த்த பதார்த்தம், அதை கண்ணா ஹேண்டில் பண்ண முடியாது, அதனால கையாள முடியாததுனால அவைகளும் அதை சேர்க்கல. ஆனா பஞ்சீகரண பிரக்கிரியை, சப்தீகரண பிரக்கிரியை அதெல்லாம் இருக்கு. அதனால இந்த பஞ்சீகரண பிரக்கிரியினால கூட அது தெரியுது. அப்படின்னு அஞ்சு பூதங்களும் அஞ்சு பூதங்கள்லயும் இருக்கு. எல்லா பூதங்களிலும் எல்லா பூதங்களிலும் இருக்கின்றன, அதனால அது தெரியுது அப்படின்னு சொன்னான். உடனே அதுக்கு அவன் என்ன கேட்டான்? சரி, இப்போ ஆகாசம் இருக்கு, அது நீளமா இருக்கு, நீளம் நபகா அப்படின்னு நீ சொன்ன, அதை ஒத்துக்கிறோம்னு வச்சுக்கோ. அந்த நீளம்ன்றது எதனுடைய வர்ணம்? பிரதிவியினுடைய நிறம் தான் அது. பிரதிவியினுடைய நிறம் நீளம்ன்றது, அது அங்க ஆகாசத்துக்குன்னு சொல்ற. அப்ப ஆகாசத்துக்கு நிறம் இல்லையே, ஆகாசத்துக்கு நிறம் இல்லாததுனால அதை எப்படி நீ வந்து ஆகாசத்தோட நிறம் நம்ம சொல்லுவேன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு பதில் என்ன சொல்ற சுவாமி? அப்படி கிடையாது. ஒரு துணி இருக்குது, அந்த துணி அது வெள்ள வஸ்திரம், ஸ்வேத வஸ்திரம், அற்புதமா இருந்தது. அந்த அற்புதமான ஸ்வேத வஸ்திரத்துல எங்கயோ உட்காந்து இருந்தோம், அல்லது இங்க நடந்துட்டு போறோம், எதிர அழுக்குப்படுறது, பட்டுதுன்னாக்கா அது கருப்பா போயிடுறது. அதனால ஒரு அழுக்கான வஸ்து சேர்ந்ததுனால அந்த ஸ்வேத வஸ்திரம், வெள்ள வஸ்திரம் கருப்பா போயிடுறது. கருப்பா போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம என்ன சொல்றோம்? இதம் வஸ்திரம், நீளம் வஸ்திரம் அப்படின்னு சொன்னோம்.
முதல்ல அவன் சொன்னான் இதன் வஸ்திரம் ஸ்வேத வஸ்திரம் தான், இதம் வஸ்திரம் நீல வஸ்திரம் அல்லது அசுத்த வஸ்திரம் அப்படின்னு சொன்னான். இப்போ இந்த நீல வர்ணம்ன்றது உண்மையிலேயே வஸ்திரத்துக்கு இல்லை, ஆனால் அது உண்மையிலேயே எங்க இருந்தது, எங்க உட்காண்டானோ எங்க பட்டுதோ அங்கதான் இருந்தது நீலம்ன்றது. நன்னா இல்லாத அழுக்கோ ஒழுக்கோ எதுவா இருந்தாலும், ஆனா அது வஸ்திரத்துல இல்லதான். ஆனா இப்ப வஸ்திரத்துல பட்டுனாக்க அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த அழுக்கான வஸ்துவினுடைய சேர்க்கையினால இந்த ஸ்வேத வஸ்திரம் கூட வேற வஸ்திரமா மாறி போடுறது. அப்ப சைத்தியம் தெரியல, வெளுப்பு தெரியல, வெளுப்பு தெரியாட்டா கூட இந்த அழுக்கு வர்ணம் இருக்கு பாருங்கோ, அதை நம்ம இவன் கிரகிக்கிறான். அதனால அதையும் கிரகிக்கிறதா இல்லையா கண்ணு, முதல்ல வெளுப்பு வஸ்திரமா பார்த்தது கண்ணு, இப்ப என்ன எடுத்து கருப்பு வஸ்திரமா பாக்குறது, நீல வஸ்திரமா பாக்குறது கண்ணு. அது இல்லைன்னு சொல்ல போறியா, அந்த வஸ்திரத்துல சேர்ந்து வச்சது, அப்ப வஸ்திரத்துலதான் சேர்ந்து இருக்குது. அந்த மாதிரி ஆகாசத்துல பிருத்வியினுடைய வர்ணமா இருக்கிறது கூட அதுல சேர்ந்துனாக்க அப்படிதான் லோகத்துல கிரகிச்சுன்னு இருக்கும் எஷ்டி திருஷ்டியில. இது சமஷ்டி திருஷ்டி விஷயம் இல்லை, எல்லாம் வெட்டி திருஷ்டி விஷயம். அதனால அனுபவம் தான் காரணம். அதனால எது எதை ஆசிரியச்சிருக்கோ, எந்த குணம் எந்த திரவியத்தை ஆசிரியச்சிருக்குதோ அந்த குணத்தோட கூடினதாக கிரகிக்கிறது கண்ணுக்கு இயல்பு, இந்திரியங்களுக்கு இயல்பு. அது இப்ப பாருங்க ஒரே பாட்டு, மானச சுந்தரரே பிரம்மணி மானச சுந்தரே ஒருத்தன் பாடுறா, ரொம்ப அழகா பாட்டு பாடுறவர், அவர் அற்புதமா பாடுற, நானும் பாட ஆரம்பிச்சாரு. இப்போ அவருடைய கண்டம் சாதியனை எவ்வளவு அழகா இருக்கு, என்னுடைய கண்டம் எப்படி இருக்கு, என்னுடைய கண்டம் மோசமானது, ரொம்ப கடோரமா இருக்கும். கடோரமா இருக்கக்கூடிய எங் குரலை வச்சுண்டு, எங் குரலை வச்சுண்டு அப்ப என்ன சொல்றான், இந்த மானச சுந்தரரே அற்புதமான பாட்டு, ஆனால் இவர் பாடச்ச அது கர்ண கடோரமா இருக்கு, ஆனால் அவர் பாடும் பொழுது கர்ணத்துக்கு பரம மதுரமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். லோகத்துல விவகாரம் இருக்கு, எந்த குணம் எதை ஆசிரியச்சிருக்கோ, எந்த திரவியத்தை ஆசிரியச்சிருக்கோ அதை கொண்டுதான் லோகத்துல கிரகணம் இருக்கு. அதனால இந்த அனுபவம் இருக்கு, அந்த அனுபவத்தை கொண்டுதான் இதெல்லாம் பிரத்யக்ஷம், அது சாட்சுஷம், இது சாட்சுஷம் இல்லை அப்படின்னா விவகாரம். ஆகாசத்தையும் இந்த மாதிரி நாம விவகரிக்கிறோம். அப்படி விவகரிக்கிறதுனால இந்த ஆகாசமானது சாட்சுஷந்தான், பிரத்யக்ஷந்தான், அதுல ஒரு தோஷமும் கிடையாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற சுவாமி. இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ரூபஸ்பர்ஷோச்சித்வாதி ககணம் தர்சனஸ்பர்ஷனார்ஹம் கிராணஸ்ரோத்ரே ரசஜ்ஞாபி அவகமயதி நத்ரவ்யம் அன்யத்து அபாஹ்யம் தஸ்மாத் நாத்யக்ஷவேத்யம் வியதிதி யதி ந பிரத்யயஸ்ய அபரோக்ஷ்யா பஞ்சீகாரேண நைல்யம் பட மலினிமவத் பாஷிதம் ஓபகுரியாத் அப்படின்னு சொல்லம் சாப்பிக்கிறார். இப்போ இதனுடைய அர்த்தம், ரூபஸ்பர்ச உஜ்ஜிதத்வாத், ரூபம் இல்லாமையா, உஜ்ஜிதத்துவம் இல்லாமைன்னு அர்த்தம், ரஹிதத்துவம் அர்த்தம் இல்லாமை. ரூபம் இல்லாததனால், ஸ்பரிசம் இல்லாததனால், அதனால என்ன தோஷம், தரிசன ஸ்பரிசனார்கம் ந பவதி ககணம். ககணம் ஆகாசமானது தரிசனத்துக்கு அருகம் இல்லை, கண்ணால பார்க்க முடியாது. ஸ்பரிசன அருகம் காதாது, சுகிந்திரியத்தினாலையும் தொட முடியாது, ந பவதி தொட முடியாது. அதாவது சக்ஷுந்திரிய விஷயமும் இல்லை ரூபமின்மையால், ஸ்வகிந்திரிய விஷயமும் இல்லை ஸ்பர்ஷமின்மையால் அப்படின்னுட்டு முதல்ல சொல்றார். அதனால ரூபஸ்பர்சோஜிதத்வாது நபவதி ககனம்
தரிசன ஸ்பர்சனார்த்தம் அப்படின்னு முதல் பாதத்தினுடைய தாத்பரியம். அதன் பிறகு அதுல நீலம் நபகம்லாம் இருக்குதே, அதனாலதான் அதெல்லாம் பிராந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேற இந்திரியங்கள்னால கிரகிக்க முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது. கிராண ஸ்ரோத்ரே, கிராணம் கிராணேந்திரியம், ஸ்ரோத்ரம் ஸ்ரோத்ரேந்திரியம், கிராண ஸ்ரோத்ரே கிராணேந்திரியமும் ஸ்ரோத்ரேந்திரியம், ரசஜாபி ரசத்தை அறிந்து கொள்வது அது ரசனேந்திரியம் ஜிஹ்வா நாக்கு, ரசஜாபி இந்த மூணுமே, இந்த ரசனேந்திரியம் பிராணேந்திரியம் ஸ்ரோத்ரேந்திரியம் மூணுமே திரவியம்னு அவகமையத்தி, திரவியத்தை நமக்கு காமிச்சு கொடுக்காது, திரவியத்தை காமிச்சு கொடுக்கிறது அது சக்தி கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா இது வந்து பொதுவா வாசனையை தெரிஞ்சுக்கிறது தான் கிராணேந்திரியத்தினுடைய காரியம், சப்தத்தை தெரிஞ்சுக்கிறது தான் ஸ்ரோத்ரேந்திரியத்தினுடைய காரியம், ரசத்தை தெரிஞ்சுக்கிறது தான் ரசனேந்திரியத்தினுடைய காரியம், குணத்தை உண்டிதான் இந்த மூணு இந்திரியங்களும் கிரகிக்கும், குணங்களை விட்டுட்டு திரவியங்களை கிரகிக்காது. மீதி ரெண்டு இந்திரியங்கள் தான் கிரகிக்கும், சக்ஷு இந்திரியமோ சுகிந்திரியமோ இது ரெண்டு உண்டிதான் குணத்தையும் அந்த குணத்தை இட்டு திரவியத்தையும் கிரகிக்கும். சரி மனசு இருக்கட்டமே, மனசு இருக்கட்டமே அப்படின்னு சொன்னாக்க அந்யத்து ஆறாவது மனசு, மனசு மனசோ அபாக்கியம், பாக்கிய வஸ்துவை கிரகிக்கிறதுல உபயோகப்படாது, அது அந்தரிந்திரியம்னு அதுக்கு பேரு. அந்தரிந்திரியமான அந்த மனசானது இதெல்லாம் கிரகிக்காது, அதெல்லாம் கிரகிக்கிறதுக்கு முடியாதது. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சுகதுக்கங்களை தான் கிரகிக்காது. ஆனால் லோகத்துல மனசு இல்லாம மீதி அஞ்சு இந்திரியங்களும் வேலை செய்யாதுன்னு அவசியம், அது என்னன்னா சககாரியா இருக்கும், அவ்வளவுதான் சககாரியா இருந்தா எல்லாம் பண்ணும். அதனால தஸ்மாத்து அத்தியக்ஷ வேத்யம் வியத்து, வியத்து வியத்துன்னா ஆகாஷம் நம்ம, அது அத்தியக்ஷ வேத்யம் ந அத்தியக்ஷ பிரத்யக்ஷத்தினால அறிந்து கொள்ளப்படுவது இல்லை, பிரத்யக்ஷத்தினால அறிந்து கொள்ளப்படுவது இல்லை அப்படின்ட்டு இது யதி என்று நீ ஆக்ஷிப்ப ஆக்ஷிப்தாயாகில் ஆக்ஷேபம் பண்ணினாயாகில் அது தவறு, அது தவறான வாதம். ஏன் அப்படின்னா பிரத்யேகத்திய அனுபவத்துக்கு அபரோக்ஷியா அபரோக்ஷத்துவம் இருக்கு, பிரத்யக்ஷமா தான் இருக்குது, எனக்கு உண்டான அனுபவம் இருக்குதே அது பிரத்யக்ஷமா தான் இருக்கு லோகத்துல. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஞானம் ரெண்டு விதமா இருக்கு, ஸ்மிருதியாகவும் அனுபவமாகவும் இருக்கும். ஸ்மிருதி இங்க வேலை செய்யல, ஸ்மிருதி வேண்டாம், ஏன்னா அதை கொண்டு இப்ப தெரிஞ்சுக்க போறது இல்லை, அனுபவத்தை கொண்டுதான் தெரிஞ்சுக்கணும். அந்த அனுபவம் கூட அனுமானத்தினாலேயோ சப்தத்தினாலேயோ தெரிஞ்சுக்கக்கூடிய பரோட்சம் ஒண்ணு, அதுக்கப்புறம் பிரத்யக்ஷத்தினாலேயே தெரிஞ்சுக்கக்கூடிய அபரோக்ஷம் ஒண்ணு. இங்க வந்து பிரத்யக்ஷம் தான் இருக்கே தவிர்த்து அனுமானத்தினால இல்லை. ஏன்னா கண்ணை திறந்து பார்த்தாலே ஒரு வெட்ட வழி தெரியறது, அதனால அனுமானம் இங்க வரல, பிரத்யக்ஷம் தான் வருது. பிரத்யக்ஷம் வர்றதுனால சாக்ஷுஷ அனுபவம் அபரோக்ஷ அனுபவம் தான் இங்க இருக்கு. இல்லையே நாங்க பிரம்மஜானம் கூட இருக்கேன்னு சொன்னவையே அப்படின்னா பிரம்மஜானம் இருக்கலாம், இங்க கிடையாது. ஏன்னா பாதக ஜானம் இங்க இல்ல, பாதக ஜானமே இல்லை. நாங்க வந்து கண்ணால பார்க்க முடியலையேன்னா அப்படி கண்ணால பார்க்க முடியலையேன்னு ஏன் சொல்றேன், கண்ணால பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும்னாக்கா இது வந்து ரூபம் இருந்தால்தான் கண்ணால பாக்குறதுன்றது நியமம் இல்லை, இது வந்து சங்கிய எண்ணிக்கைய நம்ம கண்ணால பாக்குறதுல ரூபம் இல்லை அதுக்கு எண்ணிக்கைக்கு. ஆனா பத்து மனுஷன் இருக்கான் பத்து பசுமாடு இருக்கு அப்படின்னு லோகத்துல விவகாரம் இருக்கு, அதனால சங்கைக்கு ரூபம் இல்லை, ரூபம் இல்லாட்டா கூட கிரகிக்கிறோம், ஜாதிக்கு ரூபம் இல்லை அதையும் கிரகிக்கிறோம், கிரகிச்சுன்னு தான் அர்த்தம். அதனால இத மாதிரிலாம் எத்தனையோ இருக்கே, அதனால இந்த மாதிரி நீ சொல்லவே வேண்டாம், இதுவும் இருக்கு லோகத்துல. அப்படி
இருக்கிறதுனால சாட்சு சத்தம் உண்டு அப்படின்னு சித்திக்கிறது. சரி, நீ இது வந்து லோக அனுபவத்தை வச்சு பொதுவாக சொன்னது. ஆனா எங்க சித்தாந்தம் என்ன தெரியுமா அப்படின்னா, பஞ்சீகாரம் இருக்கு, பஞ்சீகரணம், பஞ்சீகரணம் இருக்கிறதுனால அது உபயோகப்படும். பாஷிதம், பாஷிதம்னாக்க ஸ்ரீபாஷத்தினா, ஸ்ரீபாஷத்துல எம்பெருமானால அருளப்பட்டது என்னது, பஞ்சீகாரின் பஞ்சீகரணப்படுத்தினால நைல்யம் உபகுறியாது, ஆகாசமான ஆகாசமானது பிரத்யட்சமா இருக்குது. அதுக்கு இந்த நைல்யம் நீளமா இருக்குதுன்றது பாருங்க, அது பார்த்திவ பாகம், பார்த்து பிருத்திவியில இருக்கக்கூடிய நீல நிறம், பிருத்திவியில இருக்கக்கூடிய நீல நிறமானது இந்த ஆகாசத்தை தெரிந்து கொள்வதில் உபயோகப்படுத்தும். உடனே அதுக்கு அவன் கேட்டான், ஒன்னுத்தினுடைய பிரத்யட்சம் இன்னொன்னு எப்படி வரும், இது பிருத்திவியின் நீயதான் சொல்லிட்டேன், பிருத்திவியினுடைய குணம் இது, பிருத்திவியினுடைய குணம் நீளம், அதுக்கு ஆகாசத்துக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டாக்க அதற்கு பதில் உதாரணமே சொல்லிட்டார், வட மலினவது அப்படின்னு சாதிக்க, வட மலினவது, வடம் இருக்கு வஸ்திரம், அந்த வஸ்திரத்துக்கு அழுக்குப்படுறது, அழுக்குப்பட்டதுன்னாக்கா வெள்ள வெள்ளேன்னு இருக்கக்கூடிய வஸ்திரம் அது என்ன பண்றது, அழுக்கா தெரியுது. முதல்ல இது ஸ்வேத வஸ்திரம் அப்படின்னு தெரிஞ்சுட்டான், இப்ப என்ன சொல்றான், மலின வஸ்திரம் அப்படின்னு சொல்றான். அதனால அந்த மாலின்யத்தை நம்ம எடுக்கிறமே, அதுதானே கிரகிக்கிறோம் கண்ணால, அந்த வஸ்திரத்துல இருக்கிறதால தான் நம்ம கிரகிச்சுட்டு இருக்கோம், அதனால அது தவறு இல்லை. அத மாதிரிதான் இந்த பிருத்திவியில இருக்கக்கூடிய நீல நிறமானது பஞ்சீகரண பிரக்கிரியினால அதுல சேர்ந்துருக்கும், அதை பிரிக்க முடியாது, அதனால நீளம் நபக அப்படின்னு வருது. இப்படி சொல்றதுனால இந்த அனுபவம் தான் எங்களுக்கு பரம பிரமாணமா இருக்கு, இந்த அனுபவத்தை கொண்டுதான் நாங்க இத மாதிரி சொல்றோம் பிரத்யக்ஷம் அப்படின்னு இருக்கு. ஆக ரூபம் இல்லை, இந்திரியங்களால கிரகிக்கப்படலை, அந்த மாதிரி வாதங்கள்னா இங்க செல்லுபடியாகாது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிச்சு, இந்த ஆகாசமானது பிரத்யக்ஷ விஷயமா தான் இருக்கு அப்படின்னு சாதிக்கிற. இப்ப பாருங்க ஸ்லோகத்தை, ரூபஸ்பர்ஷோச்சிதத்வாத் நபவதி ககனம் தரிசன ஸ்பர்ஷனார்ஹம் கிராணஸ்ரோத்ரே ரசஜ்ஞாபி அவகமயதி ந திரவியம் அன்யத்து அபாஹ்யம் தஸ்மாத் ந அத்யக்ஷ வேத்யம் வியதி தியதி ந பிரத்யயஸ்ய ஆபரோக்ஷ்யாத் பஞ்சீகாரேண நைய்யம் பட மலினிமவத் பாஷிதம் வா உபகுரியாத். கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. அடியே.